Hello மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சைனால இருக்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா டம்ப்ளிங்ஸ். இதில் தான் டம்ப்ளிங்ஸ் செய்வாங்க. இங்கே தூரத்துலேருந்து பார்க்க வித்தியாசமாக தெரிஞ்சாலும் இது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் இட்லி சட்டிலாம் இருக்கும்ல, அதுமாதிரி இங்கே சைனாவில் உள்ள இட்லி சட்டி இப்படி தான் இருக்கும். நமக்கு தான் இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இது என்னன்னா சோயாபீன் மில்க்கு. This is dumplings. இது வந்து ஒரு சின்ன ஒரு மீன் பரோட்டா மாதிரி. டம்ப்ளிங்ஸ் சைனாவோட ரொம்ப ஃபேவரட் டிஷ் இது. இங்கே உள்ள எல்லா பீப்புளுக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் இதை தான் எடுத்துப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா உள்ள ஏதாவது வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட் பிக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். நமக்கு காரம் வேணும்னா இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாக ரெடிமேடாக கொடுத்துருவாங்க. இதுவும் இங்கே உள்ள டிஷ் தான். சோயாபீன் மில்க்கு செம்ம ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. குடிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்குது. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது கடையில் மட்டும் எல்லாமே மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. இதுவும் இதுவும் சேம் இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே உள்ள ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதில் வந்து மீட் மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இதில் பார்த்தீங்களா இது வந்து வெஜ் ஐட்டம். சைனாவில் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரைஸ் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஐட்டம்னா மேக்ஸிமம் டம்ப்ளிங்ஸ் தான். எல்லா கடைகளிலுமே இருக்கும் டம்ப்ளிங்ஸ். நம்ம வேலையை பார்ப்போமா? Summer taste. Final one.